ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுக்கு வேலை கொடுக்குற வேலையை தான் பார்க்குறாரு நம்ம ஹீரோ. பக்கெட்டில் தண்ணியும் கையில் ப்ரஷ்ஷையும் கொடுத்து அவர் இருக்கிற ரூமை க்ளீன் பண்ண சொல்கிறாரு. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு பண்ணு அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோயின், யோ என்னையா பேசுகிற அப்படின்னு திட்டுறாங்க. நான் நீ மேலே போட்டிருக்கிற அந்த கோட்டை சொல்கிறேன், நீ வேலை செய்யும் போது அது ஹீட்டாக இருக்கும், அதை கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே டைம்லாம் செட் பண்ணுறாரு. உள்ளே போயிட்டு ஹீரோயினும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வேணும்னே டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அதை ஹீரோ மூஞ்சிக்கிட்டே உதறாங்க. பெட்ஷீட்டை அரேஞ்ச் பண்ணும்போது அதை தூக்கவே முடியல ஹீரோயினால். ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஹீரோயின் மேலாப்பில் அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கடுப்பாகி, முதல்ல அதை கொடு, எப்படி க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறியாமலே எல்லா வேலையும் அவரே பண்ணிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் செல்ஃபில் இருந்த சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்து ஒரு பாக்ஸுக்குள்ளே போடுறாங்க. ஹீரோ அந்த பாக்ஸை பார்த்துட்டு, இந்த பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுற, இது ஒன்றை மாதிரியே கேவலமாக இருக்குது. ஹீரோயினும், இது நல்லா தான் இருக்குது, இதையே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோ மறுபடியும் எந்திரிச்சு வந்து, நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினை ஒரு பொறுமையாக பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்த சோஃபாவில் ரொம்ப ரிலாக்ஸாக படுத்துக்கிறாங்க. ஹீரோ அதையும் பண்ண முடிச்சுட்டு டேபிள்லாம் தொடச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் அதை பார்த்து, வெறும் துணியில் துடைக்காதீங்க, தண்ணி தொட்டு தொடச்சா இன்னும் க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போதான் ஹீரோக்கே புரியுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. திரும்பி ஹீரோயினை பார்த்து, ஆ போகிறதுக்கு முன்னாடி டாய்லெட்டை க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறாரு. என்னது டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக தான் வெளியே வராங்க. அப்படியே அவங்க வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோ வராரு. வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் ஹீரோயின் காலையிலேருந்தே கொடுமைப்படுத்திட்டு, இப்போ என்னமோ நல்ல ஒரு மாதிரி கேட்குறீங்க, நான் உங்களெலாம் நம்ப மாட்டேன், நான் டாக்ஸி புக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த டாக்ஸியும் வராது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு டிரைவிங் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினும் தெரியுமேங்கிறாங்க. சரி நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், நீ வேணா டிரைவ் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஹீரோயினும் காருக்குள்ளே உட்காந்ததுக்கு அப்புறமா, அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ், இந்த கிளட்ச் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் ஷாக் ஆகி, என்னது கிளட்ச் எங்கன்னு தெரியாதா, நீ டிரைவிங் தெரியும்னு சொன்ன. பாஸ் எனக்கு டிரைவிங் தெரியும்னு சொன்னேன், ஆனால் இது வரைக்கும் நான் எந்த காரையும் ஓட்டினதில்லை அப்படிங்கிறாங்க. அட கடவுளே, உன்னை நம்பி காரை கொடுத்த பாரு, நீ இறங்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் ஹீரோ தான் ஓட்டிட்டு வராரு காரை. காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு ஹீரோயின் கூட நடந்து வராரு. ஹீரோயினும் பின்னாடி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, என்ன இந்த மனுஷன் என்னையே ஃபாலோ பண்ணுறான், ஒருவேளை இன்னும் நம்ம மேலே கோவம் தீரலையோ, போட்டு தள்ளிடுவானா அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஹீரோ கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் நான் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு. இல்லையே, நான் ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்காக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுறாரு. இவர் போகிறப்போ ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி ஹீரோயினோட ரூம்மேட் ஃப்ரெண்டு வந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு, என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அண்ட் பின்னாடி வந்துட்டு இருக்கிற ஹீரோயின் இதை பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, இவ்வளோ தைரியம் தான் என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சிருப்பீங்க, என் கிட்ட பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்டே வம்பளுக்குறீங்களா, பார்க்க பால் மாதிரி இருந்துக்கிட்டு சுத்திருக்கிறீங்களா, படாது பாடுபடுத்துறீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் சொல்ல வராரு இல்லைன்ட்டு. அதே சமயம் அந்த வழியாக ஹேங்கும் வரான். அம்மா இங்கே என்ன நடக்குது, ஏ சான்மோ இங்கே என்ன பண்ற அப்படின்னு ஹீரோ பத்தி கேட்கிறாரு. ஹீரோயினும் ஹேங்கு கிட்ட, இவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ நல்லாவே தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாரு. நல்லதா போச்சு, இவர் என்ன பண்ணார் தெரியுமா, என் ஃப்ரெண்டு கிட்ட இவர் பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹேங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹேங்கும் சொல்றாரு, இல்லம்மா என் ஃப்ரெண்டு அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு. இரு நானே நிரூபிக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே, அது என் பாய் ஃப்ரெண்ட், எனக்கு தெரியாமல் வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான், இவ்வளோ நாளாக அவன் என்னை ஏமாத்திட்டு இருந்தான் அப்படின்னு எழுதிட்டு இருக்கா. ஹீரோயினும் டவுட்டா, அப்பனா ஹீரோ ஒன்று எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்குறா. அந்த பொண்ணு இல்லை இல்லைன்னு தலையாட்டுது. போச்சுடா, சிறுமூச்சுக்கிட்டே நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பாஸ் இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க, தப்பு பண்ணது நீ இல்லை அவன் தான், உன்னை பற்றி யோசிக்காதவனுக்காக எதுக்காக அழுதுட்டு இருக்க, முதல்ல அவனோட காண்டாக்டை டெலிட் பண்ணு, நீ பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் சோகமாக இருக்கன்னு யார்ட்டி காமிக்காத, அது அவனுக்கு ப்ளஸ்ஸாக போயிடும், எல்லா சோசியல் மீடியாவிலையும் நீ ஹாப்பியாக இருக்கன்னு காமி, அதுதான் அவனுக்கு நீ கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணும், ஆமாம் இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் எதுக்காக பழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களும் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹேங்கோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹேங் கேட்குறேன், என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, என்னோட பழைய வீட்டில் என்னோட திங்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நாளைக்குள்ளே பேக் பண்ணிடலாம், ஏன்னா அந்த வீட்டை நான் விற்க போகிறேன், எங்கள் சான் குரூப் வேறு லாஸில் போயிட்டுருக்கு, வேறு வழியே இல்லை, அதை விற்று தான் ஆகணும். உடனே சாங் என்ன பண்ணுறேன்னா அவனோட ஏடிஎம் கார்டு கொடுக்குறான். இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, பெரிய காசெல்லாம் இல்லை, இருந்தாலும் இது எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாரு. ஹீரோவும் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹேங்க்ரமும் கம்பல் பண்ணி கொடுத்ததுனால வாங்கிக்கிறாரு. சரி நாளைக்கு உன்னோட வீட்டுக்கு நானும் வரேன், உனக்கு நான் பேக்கிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கற்பெண்ணா அடுத்த நாள் காலையில் ஹீரோவுடைய பழைய வீட்டில் தான் இருக்காங்க. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பெட்டிக்குள்ளே இருந்து ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. அதில் அவரும் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்கைக்கிங் காம்படிஷனில் வின் பண்ணுறாங்க.
அதே சந்தோஷத்தோட ஹீரோ வந்து ஹக் பண்றது. இது எல்லாத்தையும் ஹீரோ நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹேங் வந்து டைம் ஆச்சு வா கிளம்பலான்னு கூப்பிடுறான். ஹீரோ போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை சுத்தி பாக்குறாரு. இது அவர் சின்ன வயசுல இருந்த வீடு போல, அதனால சின்ன சின்ன அழகான நினைவுகள்லாம் வந்து போகுது. அண்ட் கட் பண்ணி ஹேங்கோட கம்பெனியை காமிக்கிறாங்க. அங்க கயா வரா வந்துட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், நான் ஹீரோவை மீட் பண்ணுன்னு சொன்னேன், ஆனா நீ எதுவுமே கண்டுக்காம இருக்க அப்படின்னு கத்துறாங்க. சரி எந்திரி, நம்ம அவனை நேரிலேயே போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹேங்க வந்து ரெசார்ட்டுக்கு கூட்டு வராங்க. கயா ஹீரோவை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோக்கு அவரோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவருக்கும் அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டான ஆனிக்கும் ஸ்கைக்கிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் போல. அப்படி ஒரு நாள் ஸ்கைக்கிங் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோ திடீர்னு மோதிரத்தை எடுத்து காமிக்கிறாரு. ஒரு அழகான ப்ரொபோசலோட இவங்களோட அழகான ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே கயா கேக்குறா, என்ன நீ மறுபடியும் அவள் தான் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு தெரியும், என்னை பார்த்த உடனே உனக்கு அவள் ஞாபகம் தான் வந்திருக்கும், ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்ல அப்படிங்கிறா. ஆனா ஹீரோ, இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரிலாம் இல்ல, நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வெவ்வேறு மாதிரி தான் தெரியுறீங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா இன்னமும் நீ அவள் தான் நினைச்சிட்டு இருக்கல, அவன் நம்மளெல்லாம் விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு, நீ இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உண்மை சொல்ல போனா என் சிஸ்டரை விட நான் தான் உன் மேல அதிகமான லவ் வச்சிருக்கேன், நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிறா. ஆனா அதுக்கு ஹீரோவும், இங்க பாருகாயா, நான் என்னைக்குமே உன்னை அப்படி பார்த்ததே இல்ல, எனக்கு நீ ஒரு தங்கச்சி மாதிரி, இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி பேசாத அப்படிங்கிறாரு. கயாக்கு இதெல்லாம் அப்செட்டா இருந்தாலும், சரி விடு, நான் வந்த விஷயத்த சொல்றேன், சான் குரூப் ஏற்கனவே ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்னோட கம்பெனில இருந்து பாதி ஷேர்ஸா உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறா. ஆனா ஹீரோ, இல்ல அதுக்கான தேவை இல்ல அப்படிங்கிறாரு. நீ எங்க அப்பாவை நினைச்சு பயப்படுறியா? அவர் பண விஷயத்துல கண்டுக்கவே மாட்டாருன்னு, சோ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு காசு தேவைன்னா கூச்சப்படாம என்கிட்ட கேளு அப்படிங்கிறா. ஆனா ஹீரோ, எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு எந்திரிச்சு போறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் ஸ்கைக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹேங்க பார்த்த உடனே, ஏ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நான் ஹீரோ பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்றான். ஓ அவரையா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறா. ஏ இரு இரு, அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் எளியும் புனியமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவரை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தாது, ஆமா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எப்படி இவ்வளவு நாளா அவர் கூட ஃப்ரெண்டா இருக்க, சத்தியமா நல்ல நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹேங் பின்னாடி பார்த்து, ஏ சான்மோ வந்துட்டியா அப்படிங்கிறான். உடனே ஹீரோயின் பதட்டமா திரும்பி பாக்குறாங்க, எங்க எங்க வந்துட்டாரு அப்படிங்கும் போது, ஏ நான் சும்மா சொன்னேன், உனக்கு அவனை பார்த்தா அவ்வளவு பயமா அப்படின்னு கேக்குறாரு. என்னது பயமா, பயம்லாம் இல்ல, ஆக்சுவலா அவர் ஒரு சைக்கோ டைப், எப்போ எந்த நேரத்துல என்ன பண்ணுவாருனே தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது, கரெக்டா ஹீரோயினுக்கு பின்னாடி ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஹேங் ஹீரோவை பார்த்து, சான் வந்துட்டியா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின், இங்க பாரு மறுபடியும் நேமாத்தாத, நான் தான் சொல்றேன் அவரை பார்த்து பயப்பட மாட்டேன்னு, ஆக்சுவலா அவர் மனசுனே கிடையாது, எம்ப்ளாயிஸ் கிட்ட இப்படியே நடந்துக்கிறது, அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் அப்படின்னு கழி ஊத்திட்டே இருக்காங்க. ஹேங் ஒரு பக்கம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் கிட்ட போயிட்டு, எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ இனிமே எப்படி இங்க வேலை பார்க்க போற அப்படின்னு. ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. ஹீரோ பார்த்த உடனே, என்னன்னு தெரியல, என் ஃப்ரெண்டு கால் பண்றா அப்படின்னு போன் எடுக்க போறாங்க. ஹீரோயின் அவங்களோட கோட்டை பிடிச்சிட்டு, இரு எங்க போற, ரிங்கே அடிக்கல, சரி நீ ஃப்ரீயா இருந்தீனா இவங்க ரெண்டு பேருக்கும் ரெசார்ட்டை சுத்தி காமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் உக்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோவை இப்படி கழி ஊத்துனதுக்கு என்ன கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவாரு அப்படிங்கிறாங்க. உடனே கையாவும், பரவாயில்ல நீ வேலையை விட்டாலும் என்னோட கம்பெனில உனக்கு வேலை இருக்கும், கவலைப்படாதன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின், எனக்கு வேலை விட்டு வரத்துக்கெல்லாம் விருப்பம் இல்ல, என்னதான் இதுல எனக்கு பெரிய சம்பளம் இல்லைனாலும் பல பேரோட கனவுகளுக்காகவும் இந்த ஸ்கை ரிசார்ட்ல நான் வேலை செய்யணும் நினைக்கிறேன், ஆனா இதுதான் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. உடனே கயா சொல்றா, அது எனக்கும் தெரியும், நாம ஏன் இதுல புது இன்வெஸ்டர்ஸ் சேர்க்க கூடாது, எனக்கு தெரியும் இதை நம்பி யாரும் வரமாட்டாங்கன்னு, ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, ஆனா இந்த விஷயத்த நான் போய் சொன்னா ஹீரோக்கு பிடிக்காது, ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்காது, சோ இந்த விஷயத்த பத்தி நீ ஹீரோ கிட்ட பேசுறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ அங்கிருந்த ஒரு கஸ்டமர் கயா கிட்ட வந்து, நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன், ஒரு செல்ஃபி கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் அதுக்கு சரின்னு சொல்றாங்க. இதை பாக்குற ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. அப்பதான் ஹேங் சொல்றான், கயா ஆன்லைன்ல ஒரு செலிபிரிட்டி மாதிரி, அவளோட பேஜை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, அவளோட வீடியோஸ்க்காக நிறைய பேர் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே மண்டையில பல் பெரியுது. அட செம் ஐடியா, நீங்க ஃபேமஸ் அப்படின்னா இந்த ரெசார்ட்ல ஸ்கைக்கிங் பண்ணி அதை வீடியோ எடுத்து உங்களோட பேஜ்ல போஸ்ட் பண்ணா இந்த ரெசார்ட்க்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவங்க ரெண்டு பேருக்குமே இது நல்ல ஐடியாவே இருக்கு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்துட்டு ஸ்கைக்கிங் பண்றாங்க, கூடவே அந்த வீடியோ எடுக்கறாங்க. போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே லைக் சல்லுது. ஹீரோயினும் சந்தோஷமா, அப்படின்னா நானும் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆயிருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரி ரிசார்ட்க்கு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. கூடவே இந்த மந்தோட லிஸ்ட் எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட குடுக்கறாங்க. பாத்தீங்களா பாஸ், கொஞ்ச நாள்லயே நம்மளோட ரிசார்ட்க்கு நிறைய பேர் விசிட் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா 1 மந்த்க்குள்ள 1000 ரீச் ஆயிரும், அப்படி மட்டும் ரீச் ஆனா எனக்கு ரிவார்ட் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ
பண்ணுவோம், அதான் நான் சொன்னல, அந்த மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த ரெசார்ட்டை நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. நிஜமா தானே சொல்றீங்க, அப்புறம் பேச்சு மாறக்கூடாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து ஓடுறாங்க. அண்ட் மேனேஜர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, பாஸ் ஆல்ரெடி எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க வேண்டிய சேலரி டிலே ஆயிட்டே இருக்கு, இப்படியே போச்சுன்னா இங்க வேலை செய்யறவங்களும் போயிருவாங்க, இந்த பிரச்சனையும் கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசுறாரு, டே நீ பேங்க்ல தானே வேலை செய்யற, எனக்கு கொஞ்சம் லோன் கிடைக்குமான்னு கேக்குறாரு. ஆனா அவன், இல்ல மச்சான், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், பேங்க்கு போறதில்ல அப்படின்னு சொல்லிடுறான். சரி இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்ணி கேப்போம்னு சொல்லிட்டு போன் பண்றான், அவனும் நேர்ல வர சொல்லிடுறான். ரெண்டு பேருமே ஒரு ரிசார்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ காசை பத்தி டாபிக் எடுத்த உடனே அவன் ஃப்ரெண்டு திருத்தின்னு முழிச்சுக்கிட்டு போன் எடுத்து ஏதோ நோண்டிட்டு இருக்கான். அப்புறம் பர்ஸை எடுத்து, மச்சான் உனக்கு காசு தானே வேணும், இது எங்கிட்ட இருக்கிற எல்லா காசுமே உனக்கு தான் அப்படின்னு பர்ஸ்குள்ள இருந்த 500 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். இந்த மச்சான் எங்கிட்ட இருக்கிற 500 ரூபாய் நீயே வச்சுக்கோ. இல்ல இல்ல 500 ரூபாய் வேணாம், 100 ரூபாய் நான் ஆட்டோல போறதுக்கு வேணும், இந்த 400 ரூபாய் வச்சுக்கோ. அட ஃப்ரெண்டுக்குள்ள என்ன மச்சம் கூச்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் சொல்ல ட்ரை பண்றாரு, இல்லடா நான் இந்த மாதிரி கேக்கலன்னு. அப்போன பார்த்து திடீர்னு அவனோட போன் அடிக்குது. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனை நோண்டிட்டு இருந்தான் இல்லையா, அது வேற எதுக்கும் இல்ல, கரெக்டான டைம்ல அலாரம் அடிக்கிறதுக்கு தான். அப்படியே என்னமோ போன் வந்த மாதிரி பயங்கரமா நடிச்சு அங்கிருந்து ஓடிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோவும், அட பாவிகளா நீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் வெக்ஸ் ஆகி வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வழக்கம் போல எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, உன்னோட வேலை இது கிடையாது, நீ முதல்ல ரெசார்ட்டுக்கு போய் உன்னோட வேலையை பாரு அப்படிங்கிறாரு. அண்ட் கட் பண்ணா ஹீரோ வந்து ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு டெபுட்டி மேனேஜர் வரான். பாஸ் என்ன கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, இங்கே வேலை செய்கிற சில எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு ஃபயர் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறான். உடனே அவன் பத்திர ஆரம்பிக்கிறான், பாஸ் என்னை மட்டும் வேலையை விட்டு தூக்கிறாதீங்க, நான் புள்ள குட்டிக்காரன் பாஸ், எனக்கு இதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ, இல்லை இல்லை நான் உங்களை ஃபயர் பண்ணல, நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னா, நீங்கள் இந்த ரிசார்ட்டில் நிறைய வருஷம் இருந்திருக்கீங்க, ஸோ இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும், இங்கே யார் நல்லா வேலை செய்கிறாங்க அண்ட் யார் நல்லா ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும். இந்த ரிசார்ட்டில் யார் வேலை செய்யாமல் சுற்றிட்டு இருக்காங்களோ, யார் இதுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ, அவங்கள பத்தி நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்கள ஃபயர் பண்றேன்னு சொல்றாரு. இதை கேட்டவொன்னா அப்பாடா நாம தப்பிச்சுண்டா அப்படின்ட்டு, பாஸ் அவ்வளவுதானே, ஃப்ரீயா விடுங்க, நான் இங்க பல வருஷமா வேலை செஞ்சிருக்கேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆக்சுவலா ஹீரோ எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னா, ஹீரோ கிட்ட காசு இல்லாத டைம்ல எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே சேலரி கொடுக்க முடியாது, ஸோ தேவையில்லாத எம்ப்ளாயிஸா தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே நேரம் இந்த விஷயத்த பத்தி எல்லாருக்குமே தெரிய வந்துருது, அதனாலயே டெபுட்டி மேனேஜரை நிறைய பேர் நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க, எங்க இவன் நம்மள போட்டு கொடுத்துருவானோன்ட்டு. ஹீரோயின் பயங்கர கடுப்புல உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஹீரோ வந்த உடனே போய் பேசுறாங்க, பாஸ் நீங்க பண்ற எல்லாமே தப்பா இருக்கு, நீ எதை பத்தி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ பத்தி தான் சொல்றேன், நீங்க திடீர்னு வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, நான் ஒன்றும் திடீர்னுலாம் போக சொல்லியே, அவங்களுக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து போக சொல்லு. பாஸ் நான் அதை பத்தி சொல்லல, இப்பதான் நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க, இப்போன்னு பார்த்து நீங்க எம்ப்ளாயிஸ தூக்கிட்டீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் எம்ப்ளாயிஸுக்கும் வேலை அதிகமாயிரும். அதுக்கு ஹீரோ, பரவாயில்ல இவ்வளவு அதிகமா செய்யறாங்களோ அவ்வளோக்கு சேலரி வரும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் இன்னும் காண்டா வராங்க. இதோட இந்த டிராமாவோடைய தேர்ட் எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்திரலாம். நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சாதான் நான் போட போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.